இப்போது டிஃபால்ட் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஸோ அதுதான் நம்மளுடைய வெப்சைட்டினுடைய ஸ்டார்ட் அப் பேஜாக இருக்க போகுது ஸோ என்ன பண்ண போகிறீங்கன்னா ரைட்லி கடிச்சு நியூ ஐட்டம் போட போகிறீங்க ஏட் நியூ ஐட்டம் இல்லைன்னா காண்டென்ட் பேஜ் செலக்ட் பண்ணி கான்டென்ட் பேஜுக்குள்ளேற போகலாம் ஸோ கான்டென்ட் பேஜுக்கு போனீங்க அப்படின்னா பேர் கேட்கும் ஸோ பேர் கொடுத்துட்டு நம்ம அந்த மாஸ்டர் பேஜை செலக்ட் பண்ணோன்னா நமக்கு இந்த ஃபைல் கிடச்சிரும் ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய டிஃபால்ட் பேஜு இதுக்குள்ளார என்ன பண்ணுறோம் பாருங்கள் ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் ஒரு டேபிள் போட்டிருக்கோம் ஒரு ஸ்டூடெண்ட் ரிசல்ட்டுன்னு ஒரு டைட்டில் கைண்ட்லி என்டர் யுவர் ரோல் நம்பர் அண்ட் சி ஒரு ரிசல்ட்ஸ்னு போட்டிருக்கோம் ஒரு டேபிள் இன்புட் வாங்குறதுக்கு ஒரு டேபிள் போட்டிருக்கோம் ஸோ இந்த டேபிளில் என்னென்ன இருக்குது ரோல் நம்பர் டெக்ஸ்ட் பாக்ஸு ஒரு வேலிடேட்டர் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேலிடேட்டர் கொடுத்துருக்கோம் தென் இந்த பட்டன் கொடுத்துருக்கோம் சோ ரிசல்ட்ஸுங்க ஸோ இது இந்த மூணுக்கும் வேலிடேஷன் குரூப் வந்து ஒன்னே கொடுக்கணும் ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு தென் அதுக்கப்புறம் ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு டிவ் வச்சுக்கிறோம் ஸோ இங்கே தான் நம்ம ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு உண்டான வேலையை பண்ணுறீங்க பாருங்கள் என்டர் ரோல் நம்பர் ஸோ ஃபஸ்ட்டு மாஸ்டர் பேஜை பேஸ் பண்ணி ஒரு டிஃபால்ட் பேஜ் க்ரியேட் பண்ணுறீங்க அதில் ரோல் நம்பர் ஹெட்டிங்கு இதெல்லாம் கொடுத்து பட்டன் வரைக்கும் இந்த இந்த ஸ்டெப்பில் நீங்கள் வந்து டிசைனிங் பார்ட்டை முடிக்கிறீங்க எக்ஸலண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க தேங்க் யூ